ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேலஞ்சு வீடியோவில் என்ன தச்சிருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பைப்பிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்லே த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைச்சிருக்கேன் இது எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேலஞ்சு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டை சுற்றியுமே ஐயப்பன் கோயிலில் பாட்டு படித்தனால என்னால் போட முடியலை அதோட்டே பப்ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நான் போட்டுகிட்டே இருந்தேன் அதுவும் போர் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வாரத்தில் ரெண்டு நாள் எப்படியாச்சும் நான் போட்டுருவேன் ஓகேங்களா இப்போ வாங்க நான் எவ்வளோக்கு தச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆறு ப்ளவுஸ் நான் தச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே அதிலேயே பைப்பிங் வச்சு நான் தச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாவடை தச்சிருக்கேன் இந்த பாவடைக்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா நான் போட்டிருக்கேன் பட்டு பாவடையில் சட்டை இல்லாமல் பாவடை மட்டும் நான் தச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கஸ்டமருக்கு ரெண்டே ரெண்டு ப்ளவுஸ் தச்சுருக்கேன் இதே நான் அன்னைக்கு தைச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா சேரீ வந்து தைச்சிருக்கி அதை வந்து கையோடையே தைச்சி வாங்கிட்டு போயிட்டாங்க அது நார்மல் சேரீ பார்த்திங்கன்னா நாலு சேரீயும் இன்னும் மூணு சேரீ பார்த்திங்கன்னா கரை ஃபுல்லாகவே தைச்சது இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் ஆறுக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூறுபாய்னா ஆறுக்கும் ஐநூற்றி நாற்பது பாவடை ஒன்றுக்கு நூற்றி இருபது நார்மல் சேரீ நாலுக்கு எண்பது ரூபா அப்புறம் கரை முழுவதும் தைச்சதுக்கு ஒரு சேரீக்கு ஐம்பது ரூபா மூணு சேரீக்கு நூற்றி ஐம்பது மொத்தம் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூறுபா

நேற்று வீடியோவில் வந்து மருத்துவ டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம ஓம இலை கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவோம் இது வ ரொம்பவே மருத்துவ சக்தி உடையது அதனால் இந்த இலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த செடியை வந்து நர்சரியில் வாங்கி ஒரே ஒரு செடி மட்டும் வச்சிங்கன்னா போதும் நிறையாவே படர்ந்து வரும் இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் பண்ணுறனால அதிகமாக தைச்சிட்டே இருப்போம் கால்வலியெல்லாம் வரும் சில சமயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி முதுகு வலி வரும் ஆண்களாக இருந்தாலுமே சரி கைவலி கால்வலி வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி கைவலி கால்வலி இடுப்பு வலிக்கெல்லாம் இந்த இலைய வந்து ஒரு ஆயில் மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி வந்தோம்னா சரியாகும் அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்னு மட்டும் சொ சொல்கிறேன் இது வந்து இந்த ஆயில் வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகேங்களா இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃபுல்லாக செடி எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் வளர்ந்து போனனால விட்டுருந்தோம் அந்த அவங்க வந்து இந்த செடி என்ன செடினே தெரியாமல் எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் அந்த செடி இல்லை நான் வாங்கி வைக்கணும் ஆனால் இந்த செடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அதிக பணத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பார்க்குறதுக்கு செலவே இல்லாமல் இந்த இலையில் வந்து அவ்வளோ சக்தி இருக்கு தலை தலைவலி இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆவாங்க தலைவலி வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த இலையை பார்த்திங்கன்னா கையில் வந்து அப்படியே நசுக்கிட்டீங்கன்னா அந்த சாறு வரும் அந்த சாறை வந்து நம்ம தலையில் வந்து தலைவலி உள்ள இடத்துல வந்து அப்ளை பண்ணோம்னா உடனே சரியாயிருங்க அதே மாதிரி மூட்டு வலி இந்த இடுப்பு வலி முதுகு வலி உள்ளவங்களுக்கு வந்து அதை தைல மாதிரி தயார் பண்ணிட்டு தொடர்ந்து ஏழு நாட்கள் நம்ம தேய்ச்சி வந்தோம்னா கம்ப்ளீட்டா சரியாயிரும் அதுக்கான பொருட்கள் வந்து இப்ப என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி மூட்டு வலி இதுக்கான தைலம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் இப்ப பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் அப்புறம் பத்து பல் பூண்டு ஊரிச்சு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுள்ள இஞ்சியை வந்து தோல்சிவே அதை வந்து சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கணும் அப்புறம் அஞ்சு கிராம் கிராம்பு வந்து நம்ம போட்டுக்கணும் அப்புறம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அப்புறம் கற்பூர இலை பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு இலை வந்து நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து காய்ச்சணும் ஓகேங்களா காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு

பெரியவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதே போல இந்த இலையினால சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்குமே இந்த இலையை வந்து தண்ணிய கொதிக்க வச்சு நாலஞ்சு இலைய அதுல போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுல வந்து தேன் சேர்த்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த சளி இருமல்லாம் சரியாயிரும் இது வந்து நாங்க எங்க வீட்டில் வந்து அடிக்கடி எங்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நாங்க செய்வோம் உடனே சரியாயிரும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடு ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அஹ் அஜீர்ண கோளாறுகள் இருக்கும் இல்லையா இப்போ வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமலே இருக்கும் வந்து நம்ம தச்சுட்டே இருப்போம் இங்கிட்டும் கொஞ்சம் நேரம் நடந்தோம்னா ஒன்றும் ஒரே இடத்துல நிலையாவே தச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வந்து செரிக்காமல் இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த வந்து வெறுமனே வாயில போட்டு மென்று சாப்பிட்டு வந்தோம்னா அஜீர்ண கோளாறு வந்து வரவே வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும் வயிறு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த இலை வந்து ரொம்பவே சிறந்தது மருத்துவ குணம் வாய்ந்தது அப்புறம் வந்து நம்ம கையில ஏதாச்சும் காயங்கள் புண்கள் இருந்தாலும் இந்த சாரை வந்து நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா உடனே சரியாயிரும் நீங்களும் உங்க வீட்டில் வந்து இந்த செடி வந்து இல்லாட்டினா நர்சரியில போய் வாங்கிட்டு வந்து வைங்க ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்